எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாசகசாலையோட சிறுகதை உரையாடல் நிகழ்வுல நான் வந்து இன்னைக்கு ஒரு சிறுகதை, இந்த சிறுகதையை எழுதியவர் வந்து பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவருடைய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை தான் எடுத்து நான் அந்த கதையில எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போறேன், சரிங்களா? ஸோ சிறுகதை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு இந்த சிறுகதையை படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா, முதல்ல அந்த சிறுகதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் இருக்கிற அம்மா, அவங்க பையன் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்க பையனை வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சி அந்த பையனை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த பையன் ஒரு சிட்டியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரூமில் வாடகைக்கு எடுத்து தங்குறாரு. ஸோ அந்த அம்மா எப்படியோ எங்கெல்லாமோ தேடி அந்த யார்கிட்டயோ வழி கேட்டு அந்த பையனோட இடத்த கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே இருக்கிறாங்க. அவரோட ரூம் எப்போவுமே ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய தூசு இருக்குது, அங்கே இருக்கிற பாத்திரங்கள்லாம் அங்கங்கே எரிஞ்சு கிடக்கு, அவரோட இதுலேருந்து ஒரு மாதிரி நாற்றம் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா, அங்கே அம்மா போய், எப்போவுமே அம்மானு அப்படி தானே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்ணிவிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பையனை இது பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு என்னென்னா, அவங்க அம்மா செய்கிறது எல்லாமே வந்து அவருக்கு அந்த சமையல் தவிர வேறு எதுவுமே அவருக்கு பிடிக்கலை. அவங்க ஏதாவது இது பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கலை, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய குறைகள் வந்து அவர் பார்க்குறாரு அவங்க அம்மாக்கிட்ட. கடைசியில் அவங்க அம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, ஒரு சில டைமில் அவங்க அம்மா பேசும்போது ஒரு தூங்குற மாதிரி பாவனை கூட பண்ணுறாரு. ஏன்னா அவங்க பேசும்போது தன்னிடத்தில் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அவங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சுயநலத்துக்காக இவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு உண்டான ஒரு விஷயம் இதுதான். எல்லாரையும் நான் சொல்லலை, சிலருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறையாக தான் அவர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அவங்க அம்மா வந்து பேசும்போது செவி சாய்க்காமல் இருக்கிறாரு. அவங்க அம்மாவை எப்படா அந்த ரூமை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிறதுல குறியாக இருக்காரு. ஸோ ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவரோட சுதந்திரம் அங்கே பறிபோனதாக அவர் நினைக்கிறாரு. அவங்க அம்மா வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் இவர் என்ன கொடுக்குறாரோ, ஒரே ஒரு முறை காசு கொடுக்குறதா வருது. இவர் கொடுக்குற காசை அவங்க வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு நார்மலான ஒரு கிராமத்து அம்மா மாதிரி அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. பிள்ளை மேலே ரொம்ப அன்பு, அன்பு இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளையை தேடி இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் செய்து கூட அவரால் அதில் எதுலேயுமே வந்து திருப்தி அவருக்கு கிடைக்கல. எப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஒரு குறை காணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு கருத்தாக இருந்துகிட்ருக்கு. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பத்திரிக்கையை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சரஸுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களோட தம்பிக்கு கல்யாணம், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எந்த ஊர்னு கேட்கும்போது ஆத்தூர்னு சொல்கிறாங்க. இந்த பையனை நம்பி அவங்க வர்றாங்க, ஆட்டோவில எல்லாம் ஏற்றி அனுப்புகிறாரு, அனுப்பிச்சு பஸ்ஸில் ஏற்றி விடுறாரு. ஸோ அவங்க பஸ்ஸில் போகிறாங்க. போகும்போது அவங்க அம்மா நினைக்கிறாங்க, என் பையனுக்கு எவ்வளோ கருணை அப்படின்னு சொல்லி மெச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் மனசில் என்ன நினைக்கிறாரு, அவங்க போகிற இடத்துல ஆத்தூர்னு நிறைய ஊர் இருக்கு இல்லையா, ஸோ எந்த ஊர்னு தெரியும்னு சொல்லி அவங்க பையனை நம்பி அவங்க போகும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, ஆத்தூரில் வந்து பரோபகாரிகள் நிறைய இருப்பாங்க, உதவி செய்கிறவங்க, எங்கேயாவது தெருவில் தங்குறக்கு எங்கள் அம்மாவுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலையில், ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஒரு இளைய தலைமுறையை எப்படி கொண்டு சேர்ந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போது எனக்கு இந்த கதை மூலமாக தெரிய வந்த சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இளைய தலைமுறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, பண்பாடுக்கும் அவங்களுக்கு பண்பாடுக்கும் கலாச்சாரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, நாகரிகத்துக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. பண்பாடு அப்படின்னா பண்படு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்படுனா ஒரு நிலத்தை வந்து நம்ம பண்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி நமக்குள்ளே ஏற்படுற ஒரு மாற்றம் தான் பண்பாடு அப்படிங்கிறது. நமக்குள்ள நம்மளோட குணத்தில், நம்மளோட அன்பில், நம்மளோட அறத்தில் நமக்கு ஏற்படுற ஒரு மாற்றத்தை தான் நம்ம பண்பாடுன்னு சொல்லுவோம். ஆனால் நாகரிகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, இது பண்பாடிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. எப்படின்னா, வெளி உலகத்தை நம்ம எப்படி காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாகரிகம். அதனால் நான் வந்து நாகரிகத்தில் இருக்கேன், அதனால் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா நாகரிகம்ங்கிறது வெளியுலக தோற்றத்திற்காக நாம் ஏற்படுத்தி கொள்கிற ஒரு மாறுதலை ஒழிய அது வந்து பண்பாடு ஆகாது. அதனால் பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இன்றைக்கி பண்பாடை இழந்து இதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்னன்னா, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. என்னோட மகன் சான்றோன்னு கேட்கறத விட ஒரு இன்பம் வந்து பெற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காதான். ஒரு தாய்க்கு, ஒரு தாய் ஒரு குழந்தை பிறக்கும்போது பெறுகிற இன்பத்தை விட பெரிய இன்பம் எப்போ பெறுவாளாம், அந்த பையனை வந்து சான்றோன்னு சொல்லும் போது பெறுவாளாம். ஆனால் சான்றோன்னு சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி பண்ணிட்டானே பாவி அப்படின்னு சொல்லி சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய சூழல் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க,
ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்றது, வினை தூய்மை அதிகாரத்துல வர ஒரு திருக்குறள், 656வது திருக்குறள். அந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பத்தவளே பசிச்சிருத்தாலும் கூட நீங்க கெட்டதை செய்யாதீங்க, மத்தவங்க தவறுன்னு சொல்றத செய்யாதீங்க, அறம் இல்லாதவைகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அவர் செய்யறது அறமா தானா, ஏன்னா ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் அப்படிங்கும் போது பெத்தவளோட பசியை பாக்குறது தான் உச்சம், கொடுமையோட உச்சம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஈஸியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆத்தூருக்கு பஸ் ஏத்தி அனுப்பிடுறாரு, அந்த அம்மாவா அங்க இருக்கிறவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம கலாச்சாரத்தோட நம்மளோட பண்பாடோட கலந்திருக்கிற சில விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு சமூக நலத்துறை சார்பா நிறைய முதியோர் இல்லங்கள் அங்கங்க ஏற்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நிறைய தனியாரோட முதியோர் இல்லங்களும் அங்கங்க இருக்கு. ஆனால் எல்லாம் பார்த்து கூட என்னன்னா, அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லையாம், அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழிதான். எதனால இந்த மாறுதல் அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம நாகரிகத்தோட உச்சத்தை நம்ம தொட்டுட்டோம், நம்ம நாகரிகமாக வாழறோம். நாகரிகமாக வாழ்வது என்பது என்னன்னா, குடும்பத்தை விலக்கி விட்டு வாழ்வது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நாகரிகம் அப்படிங்கிறது வேற, பண்பாடு அப்படிங்கிறது வேற. பண்பாடுங்கிறது நம்மை நாமே பண்படுத்தி கொள்ளுதல், நமக்கு நாமே மாற்றத்தை உருவாக்குதல், நமக்குள்ள அன்பிலையும் நம்ம அறத்திலையும் நம்ம குணத்திலையும் ஏற்படுகிற மாறுபாடு தான் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்பாடு, சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் எப்படின்னா, விருந்தோம்பல்னு ஒரு வார்த்தை இருக்குது. விருந்தோம்பல் என்னன்னா, விருந்து அப்படின்னா என்னன்னா, நம்ம உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது விருந்தோம்பல் கிடையாது. விருந்தோம்பல் என்னன்னா, யாருனே தெரியாதவங்களை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம் இல்லையா, அதை தான் விருந்தோம்பல்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை விருந்துக்கு வந்திருக்காரு. ஸோ விருந்து அப்படிங்கிறது நம்ம யாருனே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் யாருனே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது கூட இன்றைக்கி நம்ம விருந்தாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது கூட இன்றைக்கி வந்து நம்ம விருந்தாக மாற்றிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பண்பாடும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்க காலத்தில் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு கதவை மூடுறதுக்கு முன்னாடி வாசலில் எட்டி பார்த்து இன்னும் சாப்பிட்றதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்தளவுக்கு நம்மளோட அறமும் நம்ம பண்பாடும் ரொம்ப செழிப்பாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இன்னொன்று, வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணுமே அப்படிங்கிறக்காக ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க தன்னோட இரும்பு வாழா அடமானம் வச்சு தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் பணையும் வைத்து அதன் மூலமாக விருந்து போட்டாங்களாம். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு தேசமாக ஒரு தமிழகம் அப்படி இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களோட வழித்தோன்றல்கள் தான் நாம அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இரிட்டேஷன். நமக்கு என்னன்னா, சின்ன ஒரு விஷயம் இருந்தால் கூட இதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் எப்படி எனக்கு சொல்லலாம், நீங்கள் எப்படி என்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம். யாருமே நம்ம கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம பதில் சொல்கிறவங்களா இருக்கவே கூடாது அப்படிங்கும்போது அது வந்து எப்படி சாத்தியமாகும்? என்றைக்குமே கேள்வி பிறந்தால் தான் அதற்கு உண்டான பதிலும் பிறக்கும். அதனால் இங்கே கேள்வி கேட்குறது அவருக்கு பிடிக்கல, அவங்க அம்மா பேசுகிறது அவருக்கு பிடிக்கல, அவங்க அம்மா கேட்கறது அவருக்கு பிடிக்கல. எதனால் இந்த இடைவெளி அப்படிங்கும்போது, மனதில் ஏற்படுற இடைவெளி தான் இன்னைக்கு உறவுகள்லையும் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இது மனதில் ஏற்பட்ட ஒரு இடைவெளி தான், ஆரம்ப இடைவெளி தான். இந்த இடைவெளி உறவு ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அம்மாவை வேற யாரும் அங்க பாத்துப்பாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவர் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு நல்லா விடியும் அப்படின்னு வேற நினைக்கிறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப நேரம் தூங்குறாராம். ஸோ எத்தனை நாட்கள் தூக்கத்தை தொலைச்சிருப்பாங்க ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக, எத்தனை நாட்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா தேடி வராங்க அப்படிங்கும்போது எவ்வளோ அன்பு இருந்தால் ஒருத்தரை தேடி வர முடியும். தன் பையன் தன்னை விட்டுட்டு போனால் கூட அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதும் அவங்க க்ளீன் பண்ணி வைக்கிறதும் அவருக்காக சமைச்சு வைக்கிறதும் என்னென்னவோ பண்ணுறாங்க. அப்போது அந்த அம்மாவினுடைய மனோபலமும் அவங்க என்ன சொல்கிறது, நம்ம பையனை நம்ம தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம், இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா அந்த குழந்தை மேலே அந்த பையன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அவர் நாகரீகம் பண்பாடு என்ன சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து இப்படி இருக்கிறது ஈஸி தான், இந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு இந்த தலைமுறை வந்து வந்தாச்சு. இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தை மாற்றக்கூடிய நேரம் இது. ஏன்னா பெரியவங்க எப்போவுமே ஒரு வீட்டில் இருந்தால் நிறையா அட்வைஸ் கிடைக்கும், எப்போவுமே கேட்டோம்னா நிறைய கிடைக்கும். ஏன்னா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவர்கள்கிட்ட கேட்டு அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற இன்பம் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. நம்முடைய ஆசானவர் அவரே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கடைபிடித்து வாழணும். முதியோர்களை பெரியவங்களை மதிக்கணும். ஏன்னா தலைமுறைக்கு நம்ம என்ன கற்றுத்தரமோ அதை தான் அடுத்த தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு கற்றுத்தரப்போகுது. நம்ம எப்படி நம்ம இருக்கமோ அதை பார்த்து தான் நம்ம குழந்தைகள் நம்மகிட்டேருந்து கற்றுக்க போகிறாங்க.
நம்மளோட செயல்கள் தான் நம்ம குழந்தையோட வடிவில் நமக்கு பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக எதுவுமே மாறிட போகிறதில்ல, ஆனால் மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. இவர் எழுதியிருக்கிற அந்த கதை ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போகுது, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த கதையில் வர அந்த கதாபாத்திரம் கடைசியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை படிக்கும்போது யாரோ ஒருத்தர் அம்மாவை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கதைகள் எழுதும்போது நிஜமாகவே சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து ரொம்ப அழகாக ரொம்ப ஆணித்தரமான சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெளிந்த நீரோடை மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெளிவான ஒரு பார்வையோட தெளிவான எழுத்துக்களோட தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதையை நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட நீங்களும் ஒரு முறை படித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்திருக்கு, நம்ம எப்படியெல்லாம் மாறிட்டு வரோம், இந்த இளைய தலைமுறை இப்படியெல்லாம் மாறிட்டு வருது, நம்ம எதையெல்லாம் வந்து நம்ம சரின்னு நினைக்கிறோம், தவறுன்னு இருக்கிறத கூட நம்ம சரின்னு இன்னைக்கு பார்க்க பழகிட்டோம், எதுவுமே தவறுங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மனநிலைக்கு நம்ம மாற்றுவது எது அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியா அப்படின்னு கேட்டால், எதுவுமே வந்து நம்மளையே பண்படுத்துறதுக்காக இருக்கணுமே ஒழிய யாரையும் புண்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் மேலும் மேலும் நம்மை பண்படுத்தணும் அப்படின்னா இது நமக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த மாற்றம் நம்மிலிருந்து தான் ஆரம்பமாகணும். இந்த மாற்றத்தை நாம் உண்டாக்கினா தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் மூலமாக அவங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும், இன்னும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அப்பாவுக்கு வந்து பாட்டன், பாட்டனுக்கு முன்னாடி பூட்டன், இப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைகள் இருக்குது. சேயோன், சேயோனுக்கு முன்னாடி பரன், பரன் அவங்களுக்கு ஜோடியாக பரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம பரம்பரைன்னு சொல்கிறோம். இப்படி தலைமுறை தலைமுறையாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற நாம், அதாவது தமிழர்களாகிய நாம், தமிழர்கள் மட்டும் இல்லை பொதுவாக மக்களே சொல்கிறேன், எல்லாருமே வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை என்றைக்குமே வந்து தவிர்த்துட்டு கொடுக்க வேண்டிய மரியாதையை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். சரியான விதத்தில் பெற்றவங்களை இது பண்ணணும். நம்ம பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம தெய்வத்தோட நிலைக்கு வைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்கள வந்து அட்லீஸ்ட் மனுஷங்களாவது நம்ம சிலர் மதிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் வந்து இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் மட்டும் இல்லை, எதுவுமே வந்து இந்த ஊரில் பெருகாமல் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு முதியோர் இல்லத்துக்கும் போகும்போது அவங்களோட கண்ணீரை பார்க்கும்போது தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட வர நாகரீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால தான். இந்த வார்த்தையை கலைஞ்சிட்டு உண்மையாகவே பண்பாடுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்பாடு உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கணும், நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கணும். அந்த மாற்றம் ரொம்ப நல்லதாக இருக்கணும். அந்த மாற்றத்தின் மூலமாக இந்த சொசைட்டிக்கு நல்லது மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லோருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இவ்வளோ சின்ன கதை தான், இந்த கதையை தான் நான் இன்னைக்கு கதையை மட்டும் சொன்னேன். சொல்லிட்டு என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிங்க, பிடிக்காட்டியும் தெரிவிங்க. தேங்க்யூ.